அனைவருக்கும் வணக்கம். வெற்றின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம ஆசைப்பட்டு வாங்கின தங்க நகைகள் அடமானத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, தங்க நகைகளை மேலும் மேலும் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்ய போகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நகை வாங்குறதுல கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நகை தான். அப்படி ஆசை இல்லைனா கூட கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கட்டாயம் கூட இருக்கும். வரக்கூடிய வருமானத்தை சேமித்து சேமித்து பீரோக்குள்ளே பூட்டி வைக்கிறதுக்கு நகையில் முதலீடு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட தங்க நகைகள் எப்பயுமே நம்ம விட்டு போகக்கூடாது. அப்படி நம்ம கையை விட்டு அது போக ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அந்த நகையில் இருக்கக்கூடிய தோஷம்தான் முக்கியமான காரணம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆசையாக தங்க நகைகளில் போட்டுட்டு போவோம். ஆனால் எல்லாரோட பார்வையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. சிலரோட கடுமையான கந்திஷ்டி, பொறாமை, வயிற்றுச்சல், ஏக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக பாதித்து நகை மேலே தோஷம் விழும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பியும் நகை வாங்க முடியாத சூழலை உருவாக்கும். இருக்கிற நகையும் பார்த்திங்கன்னா அடமானத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நகையை வேறு யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் போயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது தங்க நகையை பரிசு பொருட்களாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மன திருப்தி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அதனால் தங்க நகைகளை வாங்கும்போதும் சரி, மன திருப்தியுடன் சந்தோஷமாக வாங்கணும். அதே மாதிரி வேறு யாராவது நமக்கு நகையை கொடுக்கும்போதும் சரி, அவங்க மன திருப்தியுடன் சந்தோஷமாக கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் மேலும் மேலும் சேர ஆரம்பிக்கும். அதனால் கல்யாணத்துக்கு கூட பெண் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு நகை போடுங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளவு தான் போடணும், அவ்வளவு போடணும்னு நீங்கள் கட்டளை இட்டால் அதை அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுக்கும்போது அந்த பொருள் மேலேயோ இல்லை நகை மேலேயோ தோஷம் விழதான் செய்யும். அப்புறமா எல்லா நகையும் அடமானம் வைக்கிற நிலைமைக்கு தான் போகும். சரி, இந்த தங்க நகைகள் மேலே இருக்கிற தோஷத்தை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்கலாம். இந்த வேலையை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட், ரிட்டையர்ட் பர்சனுக்கு இந்த ஜாப் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. வீட்டில் இருந்தே இந்த ஜாபை நீங்கள் பார்க்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18+. இதில் நீங்கள் மாதம் 5000 15000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சிங்கன்னா 20000 மேலே கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நான் எல்லா மாவட்டத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதில் இருக்கிற குரூப் அட்மின்க்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7 மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். இரவு ஒரு 11 செஞ்சு முடிக்கணும். 7 மேலே தான் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தாம்பூலத்தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகைகளை நீங்கள் வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய மஞ்சள் நிற துணி கூட எடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு இந்த பரிகாரம் செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு மோதிரம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன மஞ்சள் நிற துணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நகைகளையும் நீங்கள் வைக்கணும். ஒரு சின்ன குண்டுமணி இருந்தால் கூட அதை வச்சுருங்க. கோல்டு காயின்ஸ் இருந்தால் கூட அதை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா தங்க நகைகளையும் வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின் இந்த மாதிரி இருந்தால் கூட அதை வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு இந்த தாம்பூலத்தட்டு மேலே வச்சுருங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் மகாலட்சுமி தாய்கிட்டேயும் மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும், தங்க நகைகள் மேலும் மேலும் சேர வேண்டும். தங்க நகைகள் வந்து பார்த்திங்கன்னா அழகு கடைக்கு போகக்கூடாது, விற்கிற சூழலுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த தாம்பூலத்தட்டை எடுத்து யாரும் பார்க்காத இடமா பார்த்து வச்சுருங்க. ரொம்ப பத்திரமாக வைங்க. பீரோக்கு மேலே
இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப பத்திரமான இடத்துல வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த தாம்பூலத்தட்டு எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. மகாலட்சுமி தாய்கிட்ட மனதார வேண்டிட்டு இந்த மஞ்சள் நிற துணியில் இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்து பத்திரமாக உங்கள் பீரோக்குள்ளே வச்சுருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சுட்டு வரலாம். உங்கள் நகை மேலே இருக்கிற எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி அது நீங்கிடும். உங்கள் தங்க நகைகள் மேலே இருக்கிற கந்திஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல், ஏக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். நகை அடமானம் வைக்கிற நிலைமை உங்களுக்கு வராது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு நல்லா இருக்கும், ஆனால் நகை மட்டும் வாங்கவே முடியாது, ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு நகை அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டு நகையை மீட்டெடுப்பாங்க, திருப்பியும் வீட்டில் ஏதாவது ஒரு பண கஷ்டம் வந்து நகை அடமானத்துக்கு போயிடும். இவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதிகமான தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். நிறைய தங்க நகைகளை நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.